ஏடிஜிபி விவகாரத்தை சொல்லும்போது அவருக்கு வந்து குடும்ப பிரச்சனையும் இல்லை பணிச்சுமையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் அவருக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்ற கேள்வியும் வருது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டூ இயர்லி டு கமெண்ட் ஆன். டூ இயர்லின்னு சொன்னாலும் கூட நம்ம அதில் கமெண்ட் பண்ணுறதே நியாயம் இல்லை. அது திடீர்னு ஒருத்தராக சொல்லிட்டாங்க அவன் பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அதனால் சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் போட்டார். கடைசி வரைக்கும் அவன் பொண்ணு வந்து இந்த குடல் உணர்ச்சியிலே சாவணுமா அப்படின்னு. மாமன்னன் திரைப்படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். உன்னை விட நீ மேல இருக்கிறவன் கூட சரண்டர் ஆயிடு, உனக்கு சமமா இருக்கிறவன் கூட சரண்டர் ஆயிடு, வக்கீல் இருக்கிறவன் சரண்டர் ஆகாது. இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்கிறவன் போடுற பிரஷர் வந்து வக்கீல் இருக்கிற மேலதான் காட்டுவான். கீழ இருக்கிறவன் வாங்குற பிரஷர் இப்ப எப்படி கொடுப்பான்? ஆக மொத்தத்துல ஒரு காவல்துறை நடக்கக்கூடிய அந்த நிர்வாக செட்டப்பே இருக்குல்ல, இதுதான் இதற்கு காரணம். டிராவல் அலவன்ஸ் வந்து ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் கொடுப்பாங்க, அது முறையா போய் காவல்துறை அதிகாரிகள் சேர்றது கிடையாது. டிராவல் எல்டின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நீங்க வச்சிருக்கிற வாக்கி டாக்கி இருக்குல்ல, நீங்க ஜிஆர்டி போயிருக்கீங்கல்ல, ஜிஆர்டி நகைக்கடை, அவங்க வச்சிருக்கிற ஜிஆர்டி காரன் வச்சிருக்கிற வாக்கி டாக்கி விட மோசமான வாக்கி டாக்கி தான் போலீஸ். அரசுகள் வந்து இது யோசிக்கிறதே கிடையாது. வாக்குறுதிகளுக்கு மேல வாக்குறுதி எப்போதுமே தரப்படுது. ஒரு 15 வருஷம் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை ஹெட் கான்ஸ்டபிள் ஆக்கறான். அதே மாதிரி எஸ்எஸ்ஐ பாத்தீங்கன்னா 25 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணணும், 25 வருஷம் நீங்க எஸ்எஸ்ஐ ஆகணும். அப்ப கவர்மெண்ட் சொல்லிச்சு 20 இயர்ஸ் நீங்க இருந்தாலே உங்களை எஸ்எஸ்ஐ ஆகணும். எந்த ரிப்போர்ட் சப்போர்ட்டும் இல்லாம ஒருத்தன் 10 வருஷம் ஒர்க் பண்ணான்னு சொன்னா அதுக்கு வந்து முதல் ஒரு பதக்கம் கொடுப்பான் காவல்துறை. கடந்த 20 ஆண்டுகளாக அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தரப்படக்கூடிய எந்த பதக்கம் 20 வருஷமா தரும். பல நேரங்களில் சின்ன சின்ன ரிவார்டு வாங்குறாங்க, ரிவார்டு எவ்வளவு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? சின்ன போலீஸ் எல்லாம் சின்ன சின்ன போலீஸ் ரிவார்டு 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய். நீ இன்னும் எந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? அதான் பிரச்சனையே. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் திரு அலிம் அல்புகாரி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். டிஐஜி விஜயகுமார் என்கிற ஒரு நபர் வந்து இப்போ சமீபத்தில் துப்பாக்கியால் சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த மரணத்துக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் வந்து எழுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பாதுகாவலருடைய துப்பாக்கி எப்படி அவர் கையில் கிடச்சிது அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் ஒரு பாதுகாவலருடைய துப்பாக்கியாக இருந்தாலும் அவர் பெரிய அதிகாரியாக உயரதிகாரியாக இருந்தாலும் கூட கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் அதை தாண்டி எப்படி அவருக்கு வந்து கிடைக்கிடுச்சு, என்ன அவருக்கு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. குறிப்பாக ஏடிஜிபி ஒரு விவகாரத்தை சொல்லும்போது அவருக்கு வந்து குடும்ப பிரச்சனையும் இல்லை, துறை மணி பணிச்சுமையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் அவருக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்ற கேள்விகளும் வருது. இந்த டிஐஜியுடைய அந்த தற்கொலை வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டூ இயர்லி டு கமெண்ட் ஆன் இட். இதில் வந்து டூ இயர்லின்னு சொன்னாலும் கூட நம்ம அதில் கமெண்ட் பண்ணுறதே நியாயம் இல்லாது. திடீர்னு ஒருத்தனா சொல்லிட்டாங்க அவன் பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அதனால் செத்துட்டு. அப்போ ஒருத்தர் போட்டார். கடைசி வரைக்கும் அவன் பொண்ணு வந்து இந்த குடல் உணர்ச்சியிலே சாவணுமா அப்படின்னு. ஏன்னா அவர் இறந்துட்டார், அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அப்போ இது இதில் கமெண்ட் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நியாயமான விஷயங்களை நம்ம வந்து அலச வேண்டியிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்னொரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஒரு டீச்சரு, ஒரு போலீஸு, மூணு பேரையும் கொண்டு போய் நீ வந்து நடு கடலில் நடு ஆற்றுல தூக்கி போட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னால் மற்ற ரெண்டு பேர் கரை சேர்றானோ இல்லையோ, தமிழ்நாடு போலீஸ் மட்டும் என்ன செய்வான்னா கரை சேர்ந்துருவான், அப்படி கரை சேரும்போது கையில் ரெண்டு மீன் தூக்கிட்டு வருவோம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறையை வந்து அவ்வளோ உயர்வாக ஒரு அவங்க லாபகமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், உங்களுக்கு சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக டிஜிபியினுடைய அறிக்கை ஒன்று வந்தது. அதில் வந்து எத்தனை பேர் பணியில் இருக்க வேண்டும், அதற்கு மாறாக எவ்வளோ குறைவாக ஐபிஎஸ் அதிகாரிகள் உயரதிகாரிகளோட பேர் குறைவாக இருக்கிறாங்க, இதனால் பணி சுமை எப்படி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி நிறைய பணி சுமை அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பின்புலங்கள், நீங்கள் கீழேருந்து வரணும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால், கீழே லெவல்லேருந்து போலீஸுடைய விவகாரங்களை நம்ம கவனிச்சோம்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கான்ஸ்டபிள் லெவல்லேருந்து ஒரு கிரேட் ஒனில் இருந்து நிறைய நிதர்சன ரீதியாக நடைமுறை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு யூனிஃபார்மு கொடுக்குற அலவன்ஸில் இருந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் ஏன்னா வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி வாங்குறத விட ரொம்ப குறைவான சம்பளத்தை தான் போலீஸ்காரங்க வாங்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு உயரதிகாரியை பற்றி சொல்கிறீங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் இதே மாதிரியான மன அழுத்தங்கள் நிறைய இருக்குது.
அது வந்து அவர்கள் பெறக்கூடிய லஞ்சமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏன் இவர்கள் லஞ்சம் வாங்கி விட்டார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இவர்களுக்கென்று ஒரு சில நெருக்கடிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ரீக்ரியேஷனுக்கு வந்து ஒரு 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 இடமே கிடையாது. நீங்கள் இந்த மாமன்னன் திரைப்படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். உன்னை விட நீ மேலே இருக்கிறவன்ட்ட கூட சரண்டர் ஆகிடு, உனக்கு சமமாக இருக்கிறவன்ட்ட கூட சரண்டர் ஆகிடு, உன் கீழே இருக்கிறவன்ட சரண்டர் ஆகாதுன்னு. இதை நீங்கள் இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேலே இருக்கிறவன் போடுற ப்ரெஷரை வந்து இவன் கீழே இருக்கிற மேலே தான் காட்டுவான். கீழே இருக்கிறவன் வாங்குற ப்ரெஷரை போய் எப்படி கொடுப்பான்? ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு காவல்துறை நடக்கக்கூடிய அந்த நிர்வாக செட்டப்பே இருக்குல்ல, இதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லுவேன். நிறைய உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய அழுத்தம், சிறிய கீழே வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அழுத்தம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், ஒரு யூனிஃபார்முக்கு தரக்கூடிய அலவன்ஸ்லேருந்து ஷூ பாலிஷில் இருந்து எந்த அளவு இருக்கின்றால் அவங்களுக்கு தரக்கூடிய ஷூ வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். பல நேரங்களில் ஒரு சைஸே மாறி போயிருக்கும். காவல்துறையில் வந்து கான்ஸ்டபிள்ஸுக்கு தரக்கூடிய ஷூவில் இருந்து இவை எல்லாமே வந்து சைஸ் மாறி போயிருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு தறி கொடுப்பாங்க, 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கிராண்ட் ஷீட் கொடுப்பாங்க, அதை எங்கேயாவது போட்டு போலீஸ் வந்து படுத்துக்கலாம். இது கூட வந்து காவல்துறையில் தரப்படக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து முறையாக இருக்கிறது கிடையாது. இப்படி கீழிருந்து மேலே வரைக்கும் பல விஷயங்கள் காவல்துறையில் வந்து ரிஃபார்ம் வந்து ரொம்ப தேவை. ஏற்கனவே உள்ள அறிக்கையின்படி உயரதிகாரிகள் நிறைய பேர் கவனிப்பதற்கான ஸ்ட்ரென்த்து கிடையாது. உயரதிகாரிகள் கவனிக்கிறதுக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து அங்கே கிடையாதுன்னு டிஜிபி சொல்கிறாரு. கீழே உள்ள போலீஸுடைய பல வேதனைகளை வந்து வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கிறது கிடையாது. ஒரு சாதாரணமாக நீங்கள் ட்ராவல் அலவன்ஸ் எடுத்துக்கங்களேன், ட்ராவல் அலவன்ஸ் வந்து 1 in 2 years கொடுப்பாங்க, அது முறையாக போய் காவல்துறை அதிகாரிகள் சேர்றது கிடையாது. ட்ராவல் எல்டின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ராவல் அலவன்ஸ் வந்து போய் சேர்றது கிடையாது. காவல்துறை நீங்கள் வச்சிருக்கிற வாக்கி டாக்கி இருக்குல்ல, நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்கல்ல, ஜிஆர்டி நகைக்கடை, அவங்க வச்சிருக்கிற ஜிஆர்டிக்காரன் வச்சிருக்கிற வாக்கி டாக்கியை விட மோசமான வாக்கி டாக்கி தான் போலீஸ் நீங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரிஃபார்ம் எத்தனையோ ஆட்சிகள் வருது மாறுது, ஆனால் காவல்துறை என்கின்ற அந்த டிபார்ட்மெண்ட் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து சில அதிகாரிகளே அதை கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் டிஐஜி பொசிஷனில் உள்ளவருக்கு வந்து பெரிய அளவில் நெருக்கடிகள் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் ஏன் அந்த இவங்க தூக்குப்படுத்துறக்குள்ள பண்ணாங்க, இந்த யுவராஜ் வழக்கில் இல்லை, விஷ்ணு பிரியா அப்படி அவங்களுடைய கேஸ் அப்படின்றது அது வேறு பார்ட்டி. அது வந்து அந்த யுவராஜுடைய நெருக்கடிகள்னால கூட நடந்துச்சுன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படும். அந்த கேஸ் தான் முக்கிய காரணம்னு. ஆனால் டிஐஜி அதே மாதிரி இவருடைய வழக்கில் நெருக்கடிகள் இருக்குது, அதை வந்து அது வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜ். இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறதோ அவருடைய மன உளைச்சல்களை பற்றி பேசுவதோ, யூஸ்வலாக எல்லாரும் தற்கொலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு டொயோட்டா நிறுவனத்தினுடைய அதிபர் கூட தான் தற்கொலை பண்ணி போனார். ஆனால் எப்படி யார் அதை ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அந்த தற்கொலையுடைய சப்ஜெக்டும் அதனுடைய காரணங்களும் மாறும். உயரதிகாரிகள் தற்கொலை செய்வதும் கீழே உள்ளவர்கள் தற்கொலை செய்வதும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அழுத்தம் என்பது எப்பவுமே இருக்க தான் செய்யுது. அந்த அழுத்தம் என்பது அவங்களுடைய குடும்ப ரீதியாக வரும்போது அது வந்து பர்சனல் மேட்டராக மாறிடுது. இந்த விஷ்ணு பிரியா மேட்டர் வர மாதிரி வரும்போது அது வந்து டிபார்ட்மெண்ட்லேயே உள்ள இஷ்யூங்கிற மாதிரி மாறிடுது. சில பேர் வந்து இப்போ இந்த சாத்தாங்குளம் இஷ்யூவில் சேர்த்து அது வந்து உள்ள ஜெயிலே சேர்த்து போயிட்டார். அது வந்து மன உளைச்சல் அப்படியே நினச்சி இதில் எல்லாமே வர்றது என்னென்னா, அவர்களுக்குன்ட்டு ஒரு ரிஃபார்ம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீக்ரியேஷனே கிடையாது. அவர்கள் வந்து ஒரு மன சந்தோஷம் அடையுது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நிறைய லஞ்சம் வாங்கிடுறான், நிறைய போகிறான், லஞ்சம் அங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது, நிறைய லஞ்சம் வாங்கிடுறான், அவன் நல்லா தானே இருக்கிறான், நல்ல வெளிநாட்டுக்கெலாம் போகிறான். இதெல்லாம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை தந்துவிட முடியாது. அப்போ அவர் இப்போ எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மாதிரி இந்த மாநிலத்தை வந்து உங்களுக்கு சங்கம்ன்றதே கிடையாது. போலீஸுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தான் என்ன நினைக்கிறார் என்பதை தன்னுடைய சக நண்பர்களோடு கூட பகிர்ந்துக்க முடியாது. இது யதார்த்தமான ஒன்று. ஒரு சில இப்போ வந்து அதிகமாக காவல்துறையினருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு செஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போது அது இதுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும்ல, அவங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்ல. நிச்சயமாக வழியாக இருக்கும், அதுக்கான தீர்வாக இது அமையல. அதாவது நெவர் எண்டிங் இல்லை, சொல்யூஷன் பார்ட்டில் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தடையாக தான் தடையாக இருக்குதுன்னா, நீங்கள் அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பண்ணணும்? அப்போ கவுன்சிலிங் மட்டுமே எனஃப் இல்லை, கவுன்சிலிங் மட்டுமே பத்தலை. அவர்களுக்கு என்ன இஷ்யூ அங்கே இருக்குது? மேபி சம்பள குறைபாடாக கூட இருக்கலாம், மேபி சம்பள குறைபாடாக இருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு பெரிய இலக்கு வச்சு போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல லஞ்சத்தை வாங்கிட்டு அவன் கொடுக்குற அழுத்தத்தினாலேயோ அல்லது நீ வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவேன் அவன் சொல்கிறதுனாலையோ அல்லது மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனாலே கூட இருக்கலாம். ஒரு பெண் பாருங்க, ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் அவரும் ஒரு உயரதிகாரி தான். ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, வாலண்டரியா அவரை போய் சிங்கம் சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாவம், அண்ணன் ஒரு ஆம்பளை, எத்தனை வாட்டி தான் அவர் அமைதியாக இருப்பார். அப்புறம் பேசி அவரும் கொஞ்சம் ஏதோ ஒரு ரிலேஸாக பேசுகிறார். உடனே இந்த அம்மாவுடைய அன்டியூ ஃபேவர்ஸுக்கு வந்து அவர் கட்டுப்படலை அப்படிங்கிறதுக்காக என்ன அவர் தப்பாக பயன்படுத்த பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய எல்லாம் டோட்டலாக அந்த அம்மாவுடைய அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து இவருடைய வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாத்தையும் உட்படுத்தி பார்க்கும்போது தப்பு வந்து அந்த அம்மா மேலே இருந்திருக்கு. ஆனால் ஈஸியாக ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஈஸியாக நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம், அவன் செஞ்சிருப்பான்ப்பா அப்படின்னு. அப்போ மனிதன் மக்களுடைய மென்டாலிட்டியில் என்ன பதிஞ்சிருக்குன்னா, அதுக்காக இவரால் உத்தமரன் சொல்ல வரல, ஆனால் ஒரு ப்ரீஜுடிஸாக ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது. காவல்துறை என்றாலே அவர்கள் தவறு தான் செய்வார்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், அந்த கீழே வேலை செய்கிறவங்களுடைய சப்ஜெக்ட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், காவல்துறையினாலே லஞ்சம் தான் வாங்குவான். ஏன்னா இப்போ பாருங்கள்,
பெரிய அளவில் வாங்கக்கூடிய உயிரை லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை கூட கண்டுக்காமல் விடுறது கிடையாது. இவங்க கண்டுக்காமல் விட்டுருவாங்க. சிறிய அளவில் போய் ஒரு 100 மணி பிடிப்படுறவங்களும் யாருன்னு பாருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தனர், பேப்பரில் வரும் பெருசாக. எவ்வளோ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 500 ரூபாய் லஞ்சம் கேட்டார், சுற்றி வளைத்து பிடித்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் ஏன் அந்த லஞ்சத்தின் பக்கமாக தள்ளப்படுறான், அவனுடைய நெருக்கடிகள் என்ன, இதை யாரும் ஆய்வு செய்வதில்லை. அவன் ஏன் அதன் பக்கமாக தள்ளப்படுறான்? ஒரு உயிரதிகர் இவனுக்கு பண தேவை இருக்கிற மாதிரியே அவனுக்கு ஒரு பண தேவை இருக்கும். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது? உங்களுக்கு சமீபமாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கிரேடு 1 போலீஸை வந்து மாற, இதுக்கு முன்னால் கிரேடு 1 போலீஸாக கான்ஸ்டபிள் மாறுறதுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 10 இயர்ஸ் நீங்கள் கிரேட் 1 இது போலீஸாக இருந்தீங்கன்னா கிரேட் 1 ஆயிடலாம். அதை நாங்கள் 7 இயர்ஸாக மாற்றுறோம்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. அப்போ இது காவல்துறைக்கு தரப்படக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் அரசு தரப்பில்லை. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து ரெவன்யூ இது வருமானம் ஈட்டக்கூடிய அது இது இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் தரல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம், நீங்கள் நமக்கு புரிகிற உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், 41 கேஸ் போடுறாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், 75 போடுறாங்க. எத்தனை இடத்துல 75 கேஸ் போடுறாங்க? வந்தால் அந்த பிரச்சனையை முடிச்சு 75 கேஸ் போடுறாங்க, அதில் அரசுக்கு வருமானம் வருது. அதே மாதிரி ஒரு டிவைஸ்டு டிராஃபிக் எஸ்ஐ வந்து கம்பல்சரியாக 50 கேஸ் போடணும். அந்த 50 கேஸில் 30 கேஸ் வந்து ஹெல்மெட் கேஸ் போடணும் கம்பல்சரியாக, பீஸ் ரேட்டு மாதிரி இதெல்லாம் டார்கெட் அவங்களுக்குலாம் கம்பல்சரியாக 30 ஹெல்மெட் கேஸ் போடணும். ஒரு ஆரை வந்து 2 DD கேஸ் பிடிக்கணும். ஒரு டிடி கேஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க இப்போ? ஒரு டிடி கேஸுக்கு மினிமம் எவ்வளோ வராங்க? 15,000 வாங்குறாங்க டிடி கேஸுக்கு. 2 DD ஒரு ஆரையே போடணும். ஒரு லோக்கல் எஸ்ஐ வந்து 2 DD போடணும். இந்த 2 DD இந்த 2 DD கணக்கு பண்ணிங்கனாலே 60,000 ஆச்சு. ஆனால் மீண்டும் என்ன செய்கிறார்கள்னா, காவலில் வந்து எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய துறை இல்லை, அதில் எப்படி நம்ம பணம் தர்றது அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனைக்கும் அதில் வருமானம் வராவிட்டாலும் இந்த மண்ணை காக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு மரியாதை சர்வீஸ் பார்ட் தானே இது. சர்வீஸ் பார்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வருமானம் இருந்தாலும் நான் இந்த பார்ட்டை சொல்கிறேன். இவ்வளவு தூரம் ஒரு அரசுக்கு வந்து வருமானம் வருது, வராமல்லாம் கிடையாது. அவர்கள் தனியாகவே எடுத்துக்கொண்டு செல்கிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போது அரசு ஒரு வாக்குறுதி வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தருகிறது. நீங்கள் கீழே கீழ் நிலையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபுள் வந்து கிரேட் 1 பிசியாக வரணும்னா 10 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். நீங்கள் எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் 7 வருஷத்தை தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஒரு 2 ஆண்டு கால ஆட்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபுள் ஆகிறதுக்கு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் முதல்ல இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் 13 வருஷமாக மாற்றோம்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான எந்த நடைமுறையும் வரல. ஒரு எஸ்எஸ்ஐ வந்து 25 இயர்ஸ். எப்போ உங்களுக்கு மன சந்தோஷம் வரும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து? இன்னொன்று வந்து, இந்த காவல்துறை உயரதிகாரிகள் மட்டத்தையும் அரசினுடைய அழுத்தத்தையும் வந்து பிரிக்கணும். அரசு எந்த விதத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத நிலையில் இருந்தால் மட்டும்தான் உயரதிகாரிகளுக்கான இந்த அழுத்தம் இருக்காது. அந்த அழுத்தம் வருவது விஷ்ணுபுரியை ஏன் தற்கொலை பண்ணாங்க? அவன் ஒரு தனி நபராக யுவராஜ் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? யுவராஜின் மூலமாக, யுவராஜ் சார்ந்த சமூகத்தின் மூலமாக, யுவராஜ் சார்ந்த சமூகம் அன்றைக்கு ஆட்சியில் இருந்ததுனால தான் இது நடந்துச்சு. யுவராஜ் சார்ந்த சமூகத்தினுடைய ஆள் வந்து இப்போ முதல்வராக இருக்க போய் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போது ஒருத்தருக்கு தரக்கூடிய ப்ரமோஷன், ஒருத்தருக்கு தரக்கூடிய இன்சென்டிவ், ஒருத்தருக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகை, இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது அரசுகள் வந்து, இது யோசிக்கிறதே கிடையாது. வாக்குறுதிகளுக்கு மேலே வாக்குறுதி எப்போதுமே தரப்படுது. ஒரு 15 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை ஹெட் கான்ஸ்டபிள் ஆக்கிறான்றான். அதே மாதிரி எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 25 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், 25 வருஷம் நீங்கள் நீ எஸ்எஸ்ஐ ஆக்கணும். அப்போ கவர்மெண்ட் சொல்லிச்சு 20 இயர்ஸ் நீங்கள் இருந்தாலே உங்களை எஸ்எஸ்ஐ ஆக்கணும்னு. அதற்கும் எந்த நடவடிக்கையும் காவல் அதை அரசு வந்து எடுக்கலை. அப்போது இந்த மாதிரி அவர்களுடைய ப்ரமோஷன் விஷயத்திலும், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயத்திலும், அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் சொல்வார்கள், அதாவது எந்த ரிப்போர்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒருத்தன் 10 வருஷம் ஒர்க் பண்ணான்னு சொன்னான், ரிப்போர்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒருவர் ஒரு 10 ஆண்டு வேலை செய்தால் அவருக்கு வந்து முதல்வர் பதக்கம் கொடுப்பாங்க காவல்துறையில். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தரப்படக்கூடிய எந்த பதக்கமும் 20 வருஷமாக தரல. அப்போ அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? அதாவது எதுக்கு ஒரு ஊக்கத்தொகை தரப்படுகிறது? இதுவே உங்களுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அவன் ஏன் அப்படி பயந்து போகிறான்? மன அழுத்தம் ஏன் வருது? சிறிய அதிகாரியிலிருந்து உயர் அதிகாரி வரைக்கும் மிகப்பெரிய மன அழுத்தம். உங்களை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்தினா என்ன ஆகும்? அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன, அதாவது உயர் அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை நடவடிக்கை என்பது தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் இல்லையா? அப்போ அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன புகார் வந்து விட்டால் கூட அந்த அது வந்து வித் கம்யூனிட்டி வித்தவுட் கம்யூனிட்டின்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு புகாருக்கு கம்யூனிட்டின்னு சொன்னால் அவங்க அரியரோடு சேர்ந்து அவங்க சம்பளம் வந்துடும், அரியரில் போட்டு கொடுத்துருவாங்க. இரண்டாவது முறையாக அது புகாராக ஆச்சு அப்படின்னு சொன்னால் வித்தவுட் கம்யூனிட்டி, அது அரியரோடு சேர்ந்து சம்பளமாக அது வராது. இப்படியெல்லாம் ஒரு மெக்கானிக்கலாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுடைய விளைவு தான், மெக்கானிக்கலாக அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணதுனால அங்கே இருக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆகி போயிட்டான். அப்போ அவனுக்கு கவுன்சில் கொடுக்கறதுக்கு முன்னால் அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அவருக்கு தர வேண்டிய அலவன்ஸை தர்றதன் மூலமாக, மேல்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஊக்குவிப்புகள், அவர்களுக்கு தரப்பட வேண்டிய பதக்கங்கள், அவர்களுக்கு தரப்பட வேண்டிய பாராட்டுகள், இவையெல்லாம் தரப்பட்டால் மட்டுமே மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சல் குறையும்.
அது இல்லாத நேரத்தில் பிரச்சனை நடந்துருச்சா அழுத்தம் போடு, பிரச்சனை நடந்துருச்சா அழுத்தம் போடு. அவன் என்ன செய்வான், அவனுக்கும் குடும்பம் குட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்போ அவனுக்கு அழுத்தம் போடுறீங்க, அவனுடைய இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன வழி பார்க்குறீங்க? உங்கள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க இல்லையா, உங்களுடைய ரெக்கார்ட் புக்கில் பதிவு பண்ணுறாங்க இல்லையா. நீங்கள் என்னென்னலாம் நல்லது செய்கிறீங்களோ அதை முதல்ல பதிவு செய்கிறதுக்கு முன்னால், ரிவார்ட்ஸை உங்களுடைய ரிவார்டை முதல்ல சர்வீஸ் புக்கில், உங்களுடைய சர்வீஸ் புக்கில் பதிவு செய்கிறதுக்கு முன்னால் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸு சார்ஜஸ்ஸு பனிஷ்மெண்ட்டை வந்து உடனே புக் பண்ணிவிடுவாங்க. பல நேரங்களில் சின்ன சின்ன ரிவார்டு வாங்குறாங்கல்ல போலீஸ்லாம், ரிவார்டு எவ்வளோ கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? சின்ன போலீஸ்க்கு எல்லாம் சின்ன சின்ன போலீஸ் தருவாங்களா? 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. நீ இன்னும் எந்த காலத்தில் உட்காந்துருக்கீங்க? அதான் பிரச்சனையே. ஒரு யதார்த்தத்தை மீறி 500 ரூபா வச்சுக்கிங்க, அது 10 ரூபா, 500 ரூபா ஒரு ரிவார்டா? ஒருத்தர் வீர தீரமா சாகசம் பண்ணி செவ்வரேகிரி குதிச்சு முட்டியை உடச்சி ஒரு தம்பி பிடிச்சிட்டு வருவான், அவனுக்கு 150 ரூபா, 200 ரூபா. ஆனால் அதை கூட அவனுடைய சர்வீஸ் புக்கில் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. காவல்துறையில எப்போதும் மினிஸ்ட்ரி ஸ்டாஃபுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் தான் அந்த சர்வீஸ் புக் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போய் அதை சொல்லணும், அதை அவங்க ப்ராப்பராக எடுத்து ரெக்கார்ட் பண்ணணும், அதை அவங்க ப்ராப்பராக பண்ணவே மாட்டாங்க. அப்போ இந்த 3A ஒன்று இருக்கு, 3A பண்ணிட்டா 6 மந்த்ஸ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. அந்த 6 மந்த்ஸ் வந்து வித்தவுட் கம்யூனிட்டி, அதாவது கிடச்சிரும், சம்பளம் வந்து அரியராக போட்டு வந்துடும். அதுவே அவங்க வந்து 1 இயருக்கு வரக்கூடிய 3B வாங்கிட்டாங்கன்னா தண்டனை, அவங்களுக்கு வந்து வித் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரைக்கும் பாதிக்கும். அப்போது அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அது சிறு அதிகாரிலேருந்து உயர் அதிகாரி வரைக்கும் அவர்கள் மீது பார்க்கக்கூடிய அந்த கவனப்பார்வை, அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பார்வை, இதெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய மன உளைச்சலை போக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை கௌரவிக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய, இன்றைக்கி பாருங்கள் சைலேந்திர பாபு வந்து எல்லார்ட்டையும் வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் போய்கிட்டு இருந்தால் அது வந்து ஒரு மன ரிலாக்ஸேஷன் கூட ஆகும். அது நிறைய பேர் பிடிக்கல. இங்கே அவர் என்னமோ செஞ்சுட்டு போகிறாரு, வேலையை கரெக்டாக பார்க்குறாரா, அதை மட்டும் குறை சொல்லணும். இவர் எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்றாலே அவர்கள் என்னமோ ஒரு மனிதர்களே இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு ஆசாபாசமே இருக்கக்கூடாது என்கின்ற மனநிலை வந்து கொஞ்சம் மாற மாறியே ஆக வேண்டும். அப்படி மாறினால் அரசு வந்து ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக. அந்த ப்ரமோஷன்களையும் 25 இயர்ஸாக, 23 இயர்ஸ் ஆகும், 15 இயர்ஸாக, 13 இயர்ஸ் ஆகும், 10, 7 இயர்ஸாகவும் மாற்றி எல்லாருக்கும் வந்து ப்ரமோஷன்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரமோஷனை எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போலீஸ் துறைக்கு மட்டுமே அரசு அதிகம் கவனம் செலுத்தி, சிறிய அதிகாரிகளிலிருந்து உயர் அதிகாரிகளுடைய பணி மிகுதி நிறைய இருக்குது, அதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அந்த எண்ணிக்கையெல்லாம் ஃபில் பண்ணணும். அது மிகப்பெரிய காரணம். அந்த எண்ணிக்கையெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஒரு தனியாக இதுக்குன்னே ஒரு ரெஃபர்மேஷனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி இது போன்ற தற்கொலைகள் நடக்காமல் தடுக்க முடியும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும். நன்றி.